எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே உபத்திரவத்தின் மத்தியிலே பிரச்சனையின் மத்தியிலே இருந்த ஜனங்களுக்காக எழுதப்பட்டது தான் இந்த எபிரேய புத்தகம் எபிரேயர் புத்தகம் யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை வரை சொல்ல முடியாத வேதனைக்குள்ளாக இருந்த ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்தும்படி அவர்களை பலப்படுத்தும்படி அவர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் அவர்கள் தேவாலயங்களிலிருந்து அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏனென்றால் யூதர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பாரம்பரியங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள பாரம்பரியங்களை இவர்கள் கடைபிடிக்கவில்லை ஆகவே இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இவர்கள் குறை கூறப்பட்டார்கள் அதனால தான் எவ்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் இலக்கரித்து போகாதபடி நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய ஆத்மாவில் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று இந்த அதிகார துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய சிற்றையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் எப்பொழுதுமே சிற்றை அல்லது டிசிப்ளின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நமக்கு சந்தோஷமாக இருப்பதில்லை அது நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அனுபவம் ஆனால் இங்கு ஆண்டவர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்று அவர் நம்மை சிற்றிக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆண்டவரிடத்துல சிற்றை உண்டு என்பதை நாம் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக செல்லுகிறது சிற்றைக்கும் தண்டனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஒருவேளை பிறம்பு வச்சு நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கண்டிப்பது தண்டிப்பது வந்துட்டு அது வந்து நம்முடைய வாழ்க்கையை அது எ அது ஊன்ற கட்டக்கூடியது எழுப்பக்கூடியது நம்முடைய பிற்கால கால கா காலங்களிலே அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கக்கூடியது ஆனால் ஒரு போலீஸ்காரர் ஒரு மனிதனை இலத்தினாலே அடித்து நொறுக்குகிறார் என்று சொன்னால் அது அவனை உடைக்கிறது அவனுடைய சரீரத்தை அது உடைத்து போடுகிறது இங்கே தகப்பன் நம்பிக்கையோடு சுட்சைக்கிறத பார்க்குறோம் அதனால் அந்த போலீஸ்காரர் தண்டிக்கும் பொழுது நம்பிக்கையோடு தண்டிக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வேறு அவருடைய சிற்ற வேறு அவருடைய சிற்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்தும் ஆண்டவருடைய சிற்றை கர்த்தருடைய சிற்றை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்தும் ஒருவேளை பெயின்ஃபுல் கான்சிக்வன்சஸ் வழியாக நம்ம போகலாம் ஆனால் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிவிட முடியாது ஏன்னு சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்ததுனால நம்மளுடைய எல்லா பாவ ஆக்கினையும் அவர் மேலே வந்ததினால நம்ம பாவம் செய்யாதவர்களாக பிதாவின் சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக தைரியமாக ஜபிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஜட்ஜ்மெண்ட் வேறு இந்த சிட்சை வேறு ஸோ இந்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வரும் பொழுது அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுகிறோம் அதை பொறுத்து தான் இந்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் பெலன் கொடுக்கக்கூடியது அந்த சிச்சைக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம் அதுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இந்த வசனத்தில் ரெண்டு விதமாக நாம் பதிலளிக்கக்கூடாது என்று சொல்லி இந்த எபிரேய புஸ்தகத்தில் எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமாக எண்ணி விடாதருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது இந்த ரெண்டு காரியமும் பல நேரங்களில் ஆண்டோருடைய சிற்சையில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாறி மாறி வரக்கூடியது ஒன்று அற்பமாக எண்ணிடுறோம் இல்லைன்னா சோர்ந்து போகிறோம் வேதம் சொல்லுகிறது அற்பமாக எண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்முடைய பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக பார்ப்போம் ஆனால் அதற்கு பின்னால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம் அதை நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவதில் அதை லைட்டாக எடுத்துக்கிட்டோம் அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது இதை லைட்டாக நீங்கள் எடுக்காதீங்க ஆண்டோருடைய ஆண்டோருடைய டிசிப்ளினை அல்லது ஆண்டோருடைய சிக்ஷையை லைட்டாக எடுக்காதீங்க அற்பமாக என்னாதுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறது இஸ்ரேவேல் மக்களை ஆண்டவர் சிர்சித்தார் எகிப்திலிருந்து காணான் தேசத்தில் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு வனாந்திர பிரயாணம் இருந்தது அந்த பிரயாணத்தின் போது ஆண்டவர் அவர்களை சிர்சித்தார் பல காரியங்களின் மூலமாக ஆண்டவர் அவர்களை சூட்சித்தார் ஆனால் இந்த ஜனங்கள் அந்த சிர்ச்சைக்கு சரியாக தங்களுடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளலை அவர்கள் அதற்கு சரியாக ரெசிப்ரோகேட் பண்ணலை ஆண்டுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கலை ஆனால் ஒரு காரியம் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க குரகுறிகிட்டே இருப்பாங்க எப்பவும் எப்பவும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர் சிர்ச்சையை குறை கூறுவாங்க முறுமுறுப்பாங்க தேவர் ப்ரொஃபஷனல் கம்ப்ளைனர்ஸ் எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருப்பார்கள் தண்ணி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தேசத்தில் பாத்திரங்கள் எல்லாம் வச்சு நன்றாக மாமிச உணவை சாப்பிட்டோமே உணவு இல்லையே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மோசையை கல்லெறியை பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுதும் குறை கூறி கொண்டிருந்தாங்க ஆண்டவர் அந்த ஜனங்களை ரொம்ப மனசு ரொம்ப ஆண்டவரை வேதனைப்படுத்தினாங்க அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனோன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்னார் ஸோ நம்ம சிச்சையை பல நேரங்களில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது அற்பமாக எண்ணுகிறதற்கு காரணங்கள் உண்டு அற்பமாக எண்ணுவோம் என்று சொன்னால் அதனுடைய கான்சிக்வென்சஸ் வேறு விதமத்தில் அமைந்து விடுகிறது அது நமக்கு பயன் இல்லாமல் போய்விடுகிறது இஸ்ரேல் மக்கள் அப்படித்தான் அற்பமாக எண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க இது சரியில்லை அதுவும் சரியில்லை அவங்களுடைய வாழ்க்கை முழுசும் பார்த்திங்கன்னா கம்ப்ளைனிங்கிலே போயிடுச்சு அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருந்து வனாந்திரத்தில் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கள் வாழ்க்கை முடிவு வரை அவர்கள் குறை இருந்தாங்க இன்னும் சிச்சையில் என்ன நடக்கும் என்று சொன்னால் பல நேரங்களில் நம்ம பதறி போய் விடுகிறோம் பதறி விடுகிறோம் சிச்சை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் நம்ம வேறு காரியங்களை சார்ந்து கொள்கிறோம் ஆசா என்கிற ராஜா ஆண்டோருக்கு பிரியமான ராஜா ஆண்டவரோடு கூட நல்ல தொடர்பு வைத்திருந்த ராஜா ஆண்டவர் அவருக்கு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணார் அவருடைய ஜபம் ரொம்ப ஃபேமஸான ஜபம் அப்படிப்பட்ட ஆசாவுடைய அரசாண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் முப்பத்தி ஓராவது வருஷத்தில் திடீரென்று சொல்லி இஸ்ரேவேலின் ராஜாவாகிய பாஷா இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக படையெடுத்து கொண்டு வருகிறார் அப்படி படையெடுத்து கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில் இந்த ராஜா பாஷா ராஜா இவருக்கு ஆதரவ இவருடைய எல்லாம் தடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் யூதாவுக்கு தேசத்துக்குள்ளே போகாதபடிக்கு ராமா என்கிற ஒரு பட்டணத்தை இவர் கட்ட ஆரம்பிக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த உடனே ஆசா ராஜா ஆண்டு விட்ட ஜோ ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து இந்த காரியத்துக்கான ஒரு தீர்வை பெறலை அதுக்கு என்ன செய்கிறாருன்னா ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள புக்கிஷங்கள் வெள்ளி பொண்ணு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தமஸ்கூலில் இருக்கிற பெனானாத் என்று சொல்லக்கூடிய சீரிய ராஜாவினிடத்தில் கொண்டு போய் கொடுத்து நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுகிறத பார்க்க ஒரு சொல்கிறத பாருங்கள் எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே ஏதோ வெள்ளியும் பொண்ணும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளிப்போடும் என்று சொல்லி அனுப்பினான் பெனானாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரை சார்ந்து நிற்கிற ராஜா இப்பொழுது ஒரு சின்ன சிற்றையின் அனுபவத்துக்குள்ளாக அவர் வரும் ஆண்டவரை விட்டுட்டு பெனநாத்தை சார்ந்து கொள்ளுகிறார் சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் சீரியா ராஜாவை படைகளை இவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் சுத்தமாக இருந்தார் ஆனால் இவரோ என்ன பண்ணுறாரு நேராக சீரிய ராஜாவை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த பொண்ணு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த பொக்கிஷம் அதெல்லாம் கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆனால் இது ஆண்டவருடைய பார்வைக்கு அது பிசனமாக இருந்தது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் சிற்றை வரும் பொழுது பதறி போய் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் இருந்து விடுகிறோம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அதனால் பாருங்கள் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஆகிய அனானி என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து சொல்கிறாரு நீர் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பிற்று அப்படின்னு சொல்லி எங்கள் ஆண்டவருடைய வார்த்தை அனானி என்கிற யூதாவின் யூதா என்கிற அனானி என்கிற ஒரு பெரிய ப்ராஃபட் வந்து சொல்லுகிறத பார்க்குறோம் கர்த்தரை நீ சார்ந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சிற்றைகளாக வரும் பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறதற்கு பதிலாக பதறி போய் மற்ற காரியங்களின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம் அது நமக்கு பெரிய தோல்வியை கொண்டு வருகிறது அது மாத்திரம் இல்லை இந்த ஆசா ராஜா என்ன பண்ணுகிறார்னா கர்த்தருடைய சிற்சையை அல் அலட்சியம் பண்ணுறார் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார் பாருங்க ஆசா உடனே இந்த தீர்க்கதரிசியின் மேலே சினம் கொண்டு கொண்டு அவர் என்ன பண்ணுறாரா காவலறையிலே வைத்தான் ஆண்டோர்கிட்ட திரும்புகிறதற்கு இந்த ஆசாவுக்கு மனதில்லை நல்ல ராஜாதான் நல்ல ஆண்டோருக்கு பிரியமாக இருந்த அருமையான ஒரு ராஜ்ய பாரத்தை ஆண்டுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆட்சி செய்தவர் ஜெபத்திலே ஆரம்பித்தவர் ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பின்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக மாறுறார் தனக்கு ஆலோசனை சொன்ன தீர்க்கதரிசினுடைய வார்த்தைகளை உள்ள இடுக்கலை அவருடைய எடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் மனம் திரும்புகிறதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு அந்த ஞான திருஷ்டிக்காரன் மேலே பயங்கர கோபம் எடுக்கிறது கடும் கோபம் கொண்டு வந்து அவனை என்ன பண்ணுறாரு சிறைச்சாலையில் அடைக்கிறத பார்க்குறோம் பல நேரங்களில் ஆண்டோடைய சுட்சை வரும் பொழுது நம்ம இன்டிஃப்ரெண்ட்டாக நடந்து கொள்ளுறோம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளாமல் போய் விடுகிறோம் அதற்கு இந்த ராசா ராஜா மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் முதலாவது ஆண்டவரை சார்ந்து நில்லாமல் பதறி போய் அசிரியா ராஜாட்ட போய் ஆண்டுடைய சத்துருக்கள் இடத்துல போய் அடைக்கலம் பண்ணுறாரு உடன்பிடிக்க பண்ணுறாரு அடுத்தது பாருங்கள் என்ன நடக்கிறது ஆண்டோருடைய வார்த்தையை தனக்கு கொடுத்த ராஜா அந்த தீர்க்கதரிசியின் மீது கோபப்படுகிறத பார்க்குறோம் கடும் படுறார் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில் பல பின் மாற்றங்கள் முப்பத்தொன்பதாவது வருஷத்தில் காலில் திடீர்னு ஒரு வியாதி வருகிறது அந்த வியாதி மிகவும் உக்கரமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அது அவருக்கு அனுப்பப்பட்ட சிட்சை இந்த நேரத்தில் யாதவர் மனம் திரும்புவாரா ஆசா மனம் திரும்ப மாட்டார் ஆண்டவர் சிட்சையை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த ஆசா என்ன பண்ணுகிறார் பாருங்க அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தா நாடினான் பரிகாரிகளையே தேடினான் வியாதி வந்து விட்டது ஆனால் ஆண்டவரிடத்தில் திரும்ப மனது இல்லை வியாதியினுடைய உக்கரம் அவனை விட்டது முழுமையாக ஆண்டுவர்கிட்ட வர மனதில்லை இன்னும் தன்னை எப்படி செக்யூர் பண்ணி கொள்ளலாம் இன்னும் நான் இன்னும் நல்லா மெடிக்கல் ஹெல்ப் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு என்னை சுற்றிலும் டாக்டர்ஸ் இருக்கணும் மைக்கேல் ஜாக்சனை சுற்றி எப்பொழுதும் எட்டு டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுவர்கிட்டவர் திரும்பலை ஆனால் எட்டு டாக்டர்ஸை சார்ந்திருந்தார் என்ற பரிதாபம் அவர் மறைக்கும் பொழுது யாருமே ஒரு உதவி செய்ய முடியலை இந்த ஆசாவம் பரிகாரிகளை தேடினான் அவங்கள இவங்கள தேடினா டாக்டர்ஸ் அவனுக்கு தேவைப்பட்டுதான் பரம வைத்தியராகிய ஆ தேவாதி தேவனை அவர் சார்ந்து கொள்ளலை அலட்சிய போக்கு சிற்சையில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேதனைக்குரியதாக மாறிவிடுகிறது அது மாத்திரம் அல்ல பல நேரங்களில் கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஏன் இதை எனக்கு செய்யணும் ஆண்டவர் ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கணும் ஆண்டவருக்கு இது தெரியாதா அது தெரியாதா ஆண்டவரை குற்றப்படுத்துகிறது மாதிரி கேள்விகள் சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல கடுமையாக சிற்றிக்க முற்படும் பொழுது பிள்ளைகள் பல கேள்விகள் இந்த நாட்களில் கேட்கிறார்கள் நான் என்ன தப்பு பண்ணினேன் தப்பை உணராமல் தப்பு பண்ணினதற்கு விளக்கம் கேட்கிறத பார்க்குறோம் அவர்கள் தங்களுடைய தவறை அறியாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு விடுகிறது அந்த சிற்றை அவர்களுடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது அவங்களுடைய வாழ்க்கையை அதை உயர்த்துகிறதற்காக அந்த இருக்கிற அந்த ஸ்விட்சை அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கொடுக்க முடியாதபடி இவர்களுடைய இருதயம் மாறிவிடுகிறது அது மாத்திரம் அல்ல அற்பமாக எண்ணுகிறவர்கள் சிலர் தங்களுடைய இருதயத்தை கல்லாக்கி கொள்ளுகிறார்கள் கல்லாக்கிக் கொள்ளுகிறாங்க சூரிய வெப்பம் இருக்கிறத இட நேரத்தில் ஒரு களிமண்ணையும் ஒரு ஐஸ் கட்டியும் நம்ம வைப்போம் என்று சொன்னால் களிமண் அப்படியே இருகுகிறது இன்னும் வெப்பம் கூட கூட களிமண் இருகுகிறது ஆனால் வெப்பம் கூட கூட பழனி கட்டி உருகி போய்விடுகிறது இந்த களிமண்ணை போல நம்முடைய வாழ்க்கை இருக 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 நம்ம ஆண்டவருடைய பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடுகிறது நம்ம சாஃப்டன் பண்ணணும்னு ஆண்டவர் கல்லான ஹிருதயத்தை எடுத்துட்டு சதையான ஹயத்தை கொடுக்கணும்னு சிச்சை அனுப்பும் பொழுது நம்ம நம்மளையே ஜஸ்டிஃபை பண்ணிக்கொண்டு நம்மளை நீதி நம்முடைய சுய நீதியை நம்பிக்கொண்டு நம்மை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் பார்த்து கொண்டு மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு சூழ்நிலைகளை குறை கூறி கொண்டு அப்படியே இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு கடினத்தன்மை வந்து விடுகிறது இந்த ஆசாவினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நம்முடைய ஹயத்தில் ஒரு கடினத்தன்மை ஆண்டவரை தேடவே இல்லை பரிகாரிகளை தேடினா தனக்கு வந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிக அவன் சிறைச்சாலையில் அடைத்தான் ஆனால் ஆண்டோருக்கு பிரியமில்லாத வழிகளை தன்னுடைய கடைசி நாட்களில் தேடிதன் நிமித்தமாக ஆசாராஜவருடைய வாழ்க்கையில் மாபெரும் வீழ்ச்சி உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க என் மகனே எப்படி ஆண்டவர் அன்பாக நம்ம அழைக்கிறார் சிற்சையில் ஆண்டவர் நம்ம கோபத்தினால் வருவதல்ல ஒரு ஒரு அன்பின் தகப்பன் அதனால தான் வேதம் சொல்லுகிறது என் மகனே கர்த்தருடைய சிற்றை அற்பமாயினாது அவரால் கடிந்து கொள்ளும் போடும்போது சோர்ந்து போகாத பல நேரங்களில் கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் பிடிக்கிறதில்ல யாருக்கும் பிடிக்கிறதில்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் பொழுது பிள்ளைகள் முகத்தை தூக்கிக்கிட்டு அப்படியே வைத்துக்கொள்ளுகிறார்கள் சில வீடுகளில் பேசுகிறதே கிடையாது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு பெரிய கேப் ஏனென்னு சொன்னால் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் வேதம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது பட் வி நீட் டு வி நீட் ஃபீட்பேக் ஃப்ரம் அதர்ஸ் நம்முடைய முதுகுக்கு பின்னால் இருக்கிறது நமக்கு தெரியாது அப்படி முதுகுக்கு பின்னால் இருக்கிற காரியங்களை நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கூட நம்மை கடிந்து கொள்வார் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஒரு அன்புள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய இஷ்டம் போல விடப்போ விடுவதில்லை அந்த பிள்ளை அவர் கடிந்து கொள்ளுகிறார் அந்த பிள்ளையினுடைய வழி செவ்வையாக இல்லாமல் இருக்கும்போது அவர் அந்த பிள்ளையை கடிந்து கொள்வார் அவர் அப்படி கடிந்து கொள்ளுகிறதுனால தான் அது அவருடைய பிள்ளை அதுக்குடைய நிறுவனமாக இருக்கிறது ஸோ கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை பல நேரங்களில் கடிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனச்சோர்வு வந்து விடுகிறது மனச்சோர்வு டிப்ரெஷன் வந்து விடுகிறது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சுட்சையில் சோர்ந்து போயிடாதீங்க தாவிதுக்கு அந்த டிப்ரெஷன் இருந்தது என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தவுள் சவுள் வந்து தாவித வேட்டையாடுறார் ஒரு தெப்பூச்சிய இஸ்ரவேலின் ராஜா வேட்டையாடுகிறார் என்று தாவித சொல்லுகிறார் அப்படி தன்னுடைய அறுநூறு பலத்த சௌரிய வான்களை வைத்து கொண்டு சவுல் தாவிதை அப்படியே பின்தொடர்கிறதோ பார்க்குறோம் ஒரு நாளல்ல ரெண்டு நாள் அல்ல பல வாரங்கள் மாதங்கள் இப்படி இருக்கிறதுனால தாவிதம் இது சோர்ந்து போகிறது மனச்சோர்வடைந்தார் ஆகவே தான் சொன்னார் என் ஆத்மா கலங்குகிறது என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு சங்கீதத்தில் கடைசியில் சொல்லுவாரு தேவனை நோக்கி காத்துரு ஹோப்லெஸ்னஸ்ல ஹோப் இன் காட் அப்படின்னு சொல்லுவாரு நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தேவனை நம்பி இருப்பது தான் நமக்குடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணக்கூடியது பல நேரங்களில் பீப்புள் கிவ் அப் போதுண்டா நான் போனேன் இனி எனக்கு வாழ்க்கை இனி அவ்வளவுதான் இனி ஆண்டோருக்கு ஊழியம் செய்தது போதும் இனி நான் வேதம் வாசித்தது போதும் அப்படின்னு சொல்லி தே கிவ் அப் தேர் ஃபெய்த் நம்பிக்கை இழந்துடுறாங்க தங்களுடைய ஃபெய்த்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க பல நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து வருகிறோம் ஆனால் ஒரு காரியம் நம்மை நேசிக்கிற ஆண்டோருடைய கரத்திலிருந்து வருகிற சிட்சை நம்மை உருவாக்கும் ஒழிய இட் வில் ஸ்ட்ரென்த்தனஸ் நம்மளை ஒரு நாளும் உருக்குலைத்து போடாது அல்லாவிட்டால் பலவீனப்படுத்தாது நம்மை ஊன்ற கட்டும் நம்முடைய வாழ்க்கையை பில்டு பண்ணி எழுப்புமே ஒழிய நம்முடைய லைஃப் அப்படியே புல் டவுன் பண்ணாது நம்ம ஒரு நாளும் ஆண்டவருடைய சுற்றை கர்த்தருடைய சுற்றை நம்மை உருக்குலைந்து நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போகும்படி ஒரு நாளும் செய்யாது ஆனால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் பாருங்கள் களிமண்ணும் அந்த பனிக்கட்டியும் பெத்தானி ஹேமில்டன் என்கிற ஒரு அம்மாவை குறித்து வெப்சைட்டில் பார்த்தேன் ரொம்ப பெரிய சர்ஃபிங் சாம்பியன் இன்ஸ்பிரேஷ்னல் பப்ளிக் ஃபியர் அநேக யூனிவர்சிட்டியில் போய் அங்கு மாணவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு கேள் என்ன நடந்தது இந்த பெத்தானி ஹேமில்டன் யார் இந்த பெத்தானி ஹேமில்டன் பார்த்திங்கன்னா வாட்டர் சர்ஃபிங் இந்த வாட்டர் போர்டு வச்சுட்டு சர்ஃப் பண்ணுவாங்க கடலில் அழகாக அப்படி கிளைட் பண்ணிட்டு போகிற ஒரு ஸ்போர்ட் இருக்குது சர்ஃபிங்னு சொல்லுவாங்க வாட்டர் சர்ஃபிங் அந்த சர்ஃபிங்கில் இந்த கேர்ள் வந்துட்டு தன்னுடைய எட்டாவது வயதில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வாங்கினவங்க நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க எட்டாவது வயதில் சாம்பியன்ஷிப் அதை வாங்கின ஆள் அதுதான் இந்த பெத்தானி ஹேமில்டன் அதுக்கு பிறகு பதினோராவது வயதில் அடுத்த ஒரு சாம்பியன்ஷிப்பை வாங்கின ஆள் ஆனால் பதிமூன்றாவது வயதில் அப்படி அந்த வாட்டர் போர்டு அந்த சர்ஃபிங்கில் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்று சொல்லி ஒரு பதினாலு அடி நீளமுள்ள டைகர் ஷார்க்னு சொல்லுவாங்கள்ல சுராமின் டைகர் ஷார்க் திடீர் என்று சொல்லி இந்த கேளுடைய இடது கையை கவ்வி கொண்டது இந்த இடது கையை கவ்வி கொண்டு இழுக்க ஆரம்பித்தது ஓ என்று கூச்சல் போட்ட இந்த பெண்ணுடைய கூச்சலை கேட்டு எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் ஓடி வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க அந்த கடலில் அந்த இடம் அப்படியே ப்ளட்டாக மாறிடுச்சு டீரன் அந்த அதில் ஓ காட் ஓ காடுன்னு சொல்லி இந்த பெத்தானிக் ஹேமில்டன் கூச்சல் போட்டு கொண்டிருந்தாங்க இந்த பெத்தானிக் ஹாமில்டனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது உணர்ச்சியே இல்லை கைக்கு இடது கையில் அந்த சுராமின் அந்த டைகர் ஷார்க்கு அந்த கையை அப்படியே கடித்து கொண்டு அது சென்று விட்டது இந்த பெத்தானிக் ஹேமில்டன் கூச்சல் போட்டாங்க ஜீச செல்ப்மி ஜீச மீ அப்படின்னு கூச்சல் போட்ட உடனே வாலண்டியர்ஸ் சொன்னாங்க காட் இஸ் வித்யூ காட் இஸ் இன் யூ ஆனால் உள்ள ஆண்டவர் இருக்கிறாரு உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க இந்த பெத்தானி ஹேமில்டன் உயிர் பிழைத்தால் அதற்கு பிறகு தான் தெரிய வந்தது தனதுடைய இடது கை இப்போ இல்லைன்னு சொல்லி இடது கை இல்லைன்னு உடனே முதல்ல ரொம்ப வேதனை கடவுள் ஏன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் மேலே பயங்கரமான வருத்தம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவருடைய திட்டத்தை இந்த பெத்தானி ஹாமில்டன் உணர ஆரம்பித்தார்கள் அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் பதினைந்தாவது வயதில் ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் ஷி ஒன் வேர்ல்டு சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பாக மறுபடியும் ஒரு கையில் கையை வைத்து கொண்டு இந்த பெரிய அந்த ஹானர் இந்த கேர்ளுக்கு கிடைத்தது அது மாத்திரம் இல்லை அதற்கு பிறகு இந்த கேர்ளுடைய லைஃபே வித்தியாசமாக மாறிற்று ஷீ பிகேம் ஏ டீப்லி கமிட்டட் கிறிஸ்டியன் ஆண்டோருக்குள்ளே அழ ஆழமாக வர ஆரம்பித்தாள் அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் என்ன தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஐம் மோர் டீப்லி கமிட்டட் இன் மை லவ் ஃபார் ஜீசஸ் இந்த ஷார்க் அட்டாக்குக்கு பிறகு நான் ஆழமாக ஆண்டவருடைய அன்பில் வேலூன்றி இருக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் ஆண்டோருக்கு எனக்கு இருக்கிற உறவை வந்து நான் சீரியஸாக எடுக்கலை அது எனக்கு ரொம்ப முக்கியமானதாக தோன்றவில்லை எனக்கெல்லாம் அந்த சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் மற்ற காரியங்கள் தான் ஆனால் இப்பொழுது ஆண்டோருடைய அன்பை அதிகமாக அறிந்திருக்கிறேன் இந்த அன்பை இடத்துல நான் சொல்லணும் யுனிவர்சிட்டி கேம்பஸஸஸில் போய் சொல்லணும் அதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டு பி அ வாய்ஸ் டு ஷேர் காட்ஸ் லவ் அப்படின்னு சொல்லி இந்த பெத்தானி ஹேமில்டன் இன்றைக்கி அநேக யூனிவர்சிட்டிஸில் அநேக கண்ட்ரீஸில் போய் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க ஷீ விசிட்ஸ் மெனி கண்ட்ரீஸ் வேர்ல்டு விஷனில் அவங்க இன்வால்வ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் சில்ட்ரன் அவங்களுக்கு போய் ட்ரெயின் பண்ணுறதை பார்க்குறோம் எப்படி இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் வந்தது ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகணும் அவங்கள சர் அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும் அப்படிங்கிற செட் எப்படி வந்ததுன்னா அந்த சுராமீனுடைய ஆக்சிடெண்ட் அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த சுராமீன் இன்சிடெண்ட்டில் தன்னுடைய கை இழந்து போனார்கள் தன்னுடைய லெஃப்டார் இழந்து போனாங்க பட் ஷீ ரீகெய்டு ஹர் காலிங் தன்னுடைய அழைப்பை உறுதி செய்து கொள்ள அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏதுவாக இருந்தது வேதம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஸோ இந்த பெத்தானி ஹேமில்டனுடைய வாழ்க்கையில் சிச்சை இந்த பெத்தானி ஹேமில்டனை உருவாக்கினது சிட்சை இந்த பெத்தானி ஹேமில்டன் உடைய வாழ்க்கையில் ஒரு கரத்தை இழந்து போகபடி அந்த சிச்சையில் காணப்பட்டாலும் ஆண்டோருக்குள்ளாக பலனடையவும் ஒரு பெரிய சாட்சியாக இந்த உலகத்தில் ஆண்டோருடைய அன்பு அறிவிக்கவும் இந்த இன்சிடெண்ட் இந்த பெத்தானி ஹாமில்டன் உடைய வாழ்க்கையில் நடந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் சில ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கலாம் சில இன்சிடெண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம் ஏன் இது நடந்தது ஏன் இப்படி இருந்தது சந்தோஷமாக இருந்த என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி திசை மாறி போனது என்று நம்ம நினைக்கிறோம் வேதன் சொல்லுகிறது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் நம்மை சிர்சிக்கும் பொழுது அற்பமாயினாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஸோ ஆண்டவர் நம்மை சிர்சிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை மறுபடியும் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தம்முடைய திட்டங்களை தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அதனுடைய முடிவு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் அவருடைய லவ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அமேசிங் காட்ஸ் லவ் இஸ் அமேசிங் ஆண்டோருடைய அன்பு ஆச்சரியமானது அதே மாதிரி காட்ஸ் பர்பஸ் இன் அவர் லைஃப் இஸ் ஆல்சோ அமேசிங் ஆண்டோருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதும் அதுதான் ஆச்சரியமானது அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஆண்டோருடைய அற்புத கரம் ஆணி பாய்ந்த காரம் சிலுவையில் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவர் நம்முடைய தண்டனை எல்லாம் தன்மீது ஏற்றுக்கொண்டார் ஆகவே நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறது சிச்ச தண்டனை கிடையாது நமக்கு கிடைக்கிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்முடைய ஃப்யூச்சர் இஸ் செக்யூர் அண்ட் காட்ஸ் ஏண்டு நம்ம தவறி இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் மறுபடியும் நம்மை எழுப்பி எந்த இடத்துல நம்ம விழுந்து கிடக்கிறோமோ அதே இடத்துல ஆண்டவர் எழுப்பி எந்த இடத்துல நம் வெட்கப்பட்டோமோ எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துல ஆண்டவர் அவருடைய சாட்சியாக மகிமையான ஒரு சாட்சியாக நம்மை மாற்றவரால முடியும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க மனம் பதறுகிறவர்களை பார்த்து மனம் பதறாதிருங்கள் ஏதோ உங்கள் தேவன் சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ந நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் நீதியை சரி கட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜபிப்போம் மகா கிருபையும் இரக்கமும் மனதுருக்கும் நிறைந்த நல்ல தகப்பனை நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சிர்ச்சையில் நாங்கள் இருக்கும் பொழுது மன சோர்வினால் மன வேதனையினால் கர்த்தரை விட்டு தூரம் போகிறது போல உணர்கிறோம் பல நேரங்களில் வீ வி ட்ரை டு கிவ் அப் போதுண்டா இந்த வாழ்க்கை என்று சொல்லி அன்றுவரே நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு நம்பிக்கையற்றவர்களாக போய்விடுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களை மறுபடியும் எடுத்து கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தா இது சொன்னது போல் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய் என்று கேள்வி கேட்டு விட்டு தேவனட நோக்கி காத்துரு தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லி தேவனை நோக்கி காத்திருந்தது போல் நாங்கள் உங்களுக்கு காத்திருந்து பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சிச்சை நேரத்தில் குறை கூறி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை போல் இறாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா ஆசா ராஜாவை போல பதறி போய் மனிதர்களை சார்ந்து கொள்ளாதபடி காத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு ஆண்டோருடைய மனதை குற்றப்படு ஆண் புண்படுத்தாதபடி நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க சுவாமி ஆசாவை போல அலட்சியமாக இருந்துடாதபடி அன்றுவரே கவனமான ஜாக்கிரதையுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் எங்களுடைய இருதயம் கல்லாகி போய்விடாதபடி சதையான இருதயத்தை கொடுத்து ஆண்டு வரே உங்கள் சித்தம் நிறைவேறுவதற்கு எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்க கத்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்